வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் மயூரி முருகானந்தன். உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்புகள் அடுத்து. கரேபியன் தீவுகளில் ஒன்றான ஹெய்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 அண்மித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை தலைநகர் போர்ட்டோ பிரின்ஸில் இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் 7.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 60,000 வீடுகள் இடித்து தரைமட்டமான நிலையில் 76,000 கட்டடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கட்டட இடிபாடுகளுள் சிக்கி உயிரிழந்த 1941 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் 9,900 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் புதிய அரசை அமைக்கும் முயற்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இதுவரை ஹட்டாரில் முகாமிட்டிருந்த தலிபான்களின் முக்கிய தலைவர்கள் ஆப்கானிஸ்தான் திரும்பியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கந்தஹார் விமான நிலையத்தில் தலிபான்களின் நிறுவனர்களில் ஒருவரான முல்லா அப்துல் ஹானி ஃபராதர் வந்திறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலிபான்களின் புதிய நகரமாக கருதப்படும் கந்தஹார் அவர்களது முக்கிய ராணுவ தளமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஆப்கானிஸ்தானில் வசிக்க விரும்பாத மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க சில நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. அதற்கமைய 2,000 ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஆப்பிரிக்க நாடான உகாண்டா அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேர் உகாண்டாவின் என்டஃபே விமான நிலையத்தில் தரையிறங்கினர். இதுபோல 20,000 ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஏற்றுக்கொள்வதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. நடப்பாண்டில் 5,000 பேருக்கு பிரித்தானியாவில் வீடு கட்டி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின்படி ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரித்தானியா தெரிவித்துள்ளது. தலிபான்கள் அமைப்பை ஊக்கப்படுத்தும் கருத்துக்களை தடை செய்து வருவதுடன் தலிபான் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான வாட்ஸ்அப் கணக்குகளும் முடக்கப்படுவதாக வாட்ஸ்அப் அறிவித்துள்ளது. தலிபான்கள் நிர்வாக தொடர்புக்காக வாட்ஸ்அப்பை பயன்படுத்தியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் இடையே நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்து தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். இதனை அடுத்து தலிபான்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான கணக்குகளை முடக்குவதாக நேற்று பேஸ்புக் நிறுவனம் அறிவித்தது. அமெரிக்க சட்டப்படி தலிபான்கள் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தலிபான்கள் தொடர்புடைய வாட்ஸ்அப் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. துருக்கி நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்நாட்டின் கஸ்டமோனு, சினோப், பார்தீன் ஆகிய மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகள், வணிக வளாக கட்டிடங்கள் என பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 77 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதியிலிருந்து இதுவரை 2,000 மேற்பட்ட பொதுமக்கள் கவனமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களில் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தலிபான் பயங்கரவாதிகள் நுழைந்ததும் அந்த நாட்டின் அதிபர் அஷ்ரப் கனி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடினார். அவர் மூட்டை மூட்டையாக பணத்தை எடுத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் தஜிகிஸ்தானுக்கு தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகின. அதே சமயம் அவர் கஜகஸ்தான் நாட்டுக்கு சென்றதாக மற்றொரு தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் கஜகஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே அஷ்ரப் கனி தங்கள் நாட்டுக்கு வரவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன.
இதற்கிடையில் அதிபர் அஸ்ரப் கனி மற்றும் ஆப்கானிஸ்தானின் பிற தலைவர்கள் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உஸ்பெகிஸ்தான் நாடும் அஸ்ரப் கனி தங்கள் நாட்டில் இல்லை என தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அஸ்ரப் கனி தற்போது ஓமன் நாட்டில் இருப்பதாகவும் அவர் அமெரிக்காவில் குடியேற முடிவு செய்திருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. உலகளவில் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. இங்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டு 8 மாதங்கள் ஆன நிலையில் வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வல்லுநர்கள் பரிந்துரைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அங்கு டெல்டா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி அதிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வல்லுநர்கள் பரிந்துரைக்கு பின்னர் FDA என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் நிர்வாகம் இந்த வாரம் தனது ஒப்புதலை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுவதற்கு அமெரிக்கா சுகாதார அதிகாரிகள் பரிந்துரைத்திருப்பது நினைவு கூறத்தக்கது. கொரோனா தடுப்பூசிகளால் நன்மை அதிகமாக உள்ளது என லான்ஸ் என்ற ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செயலிழந்த வைரஸை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றவர்களுக்கு முகபாதம் ஏற்படுகின்ற வாய்ப்பை விட அதிக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று ஹாங்காங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கொரோனா வேக் தடுப்பூசியை போட்டுக் கொள்கின்ற போது மிக குறைந்த அளவிலான எண்ணிக்கை உடையவர்களுக்கு முகவாதம் ஏற்படலாம் என்று ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் லான்சி கெங் வாங் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் கூறும்போது, இருந்தாலும் கொரோனா வேக் தடுப்பூசியின் தொடர்புடைய முகப்பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கின்றது. இந்த முகவாதம் ஒரு அரிய பெரும்பாலும் தற்காலிக பாதகமான நிகழ்வாக உள்ளது. இன்று வரை அனைத்து சான்றுகளும் பல ஆய்வுகள் மூலம் செயலிழந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசிகள் நன்மை பயக்கும் பாதுகாப்பு விளைவுகள் பிற இந்த ஆபத்தையும் விட அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். உலகம் முழுவதும் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி விளையாடும் விளையாட்டுகளில் சுடோக்கு எனப்படும் புதிர் விளையாட்டும் ஒன்றாகும். இந்த புதிர் விளையாட்டின் காட்ஃபாதர் என அறியப்படும் மகிகாஜி காலமானார். சுடோக்கு என்பது 9×9 என அமைந்த 81 சிறு கட்டங்கள் அடங்கிய ஒரு பெரிய கட்டத்தில் குறிப்பிட்ட விதிகளுடன் ஒரு குறிப்பிட்ட பண்பு பொருந்துமாறு எண்களை கொண்டு விளையாடும் ஒரு புதிர் விளையாட்டு ஆகும். இந்த விளையாட்டு 18ஆம் நூற்றாண்டில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த கணிதவியலாளர் லியோன்ஹார்ட் யூலர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சுடோக்கு புதிர் விளையாட்டின் நவீன வடிவம் அமெரிக்காவில் முறைப்படுத்தப்பட்டதாக சில நேரம் கூறப்பட்டாலும் 1980களில் தனது நிகோலி என்ற இதழில் வெளியிட்டு இந்த விளையாட்டை பெருமளவு பிரபலப்படுத்தியவர் மகிகாஜி என்றே சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு எண்ணும் ஒற்றையாக இருக்க வேண்டும் என பொருள்படும் ஜப்பானிய சொற்றொடரின் சுருக்கமான சுடோக்கு என்ற பெயரையும் அவரே உருவாக்கியதாக கூறப்படுகின்றது. பிலிப்பைன்ஸில் புதிய மக்கள் இராணுவம் என்கின்ற கிளர்ச்சி அமைப்பு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றது. இந்த சூழலில் பிலிப்பைன்ஸ் அதிபராக ரோட்ரிகோ துதர்தே பதவியேற்றதும் நாட்டில் 40,000க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்த NPA கிளர்ச்சி அமைப்பை நசுக்குவதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டார். இதன் பலனாக அந்த கிளர்ச்சி அமைப்பில் 25,000க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்திய போராளிகள் இருந்த சூழலில் தற்போது வெறும் 3,000 ஆயுத போராளிகள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சமர் மாகாணத்தில் டோலர்ஸ் என்கின்ற நகரில் NPA கிளர்ச்சியாளர்கள் பதுங்கியிருப்பதாக இராணுவத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இராணுவ வீரர்கள் உடனடியாக அங்கு விரைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அங்கு பதுங்கியிருந்த கிளர்ச்சியாளர்கள் இராணுவ வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சூட்டனர். அதன் பின்னர் இராணுவ வீரர்கள் தங்களது துப்பாக்கிகளால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தனர். இதில் கிளர்ச்சியாளர்கள் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.